கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்குமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை 1 நாளாகவும் 16:30-16:10 பார்ப்போம். 16:10 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இங்கே 2 காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பம், ஜனங்களுக்கும் விருப்பம், நமக்கும் விருப்பம். ஆனால் இந்த மகிழ்ச்சி என்றது தான் பெரிய ப்ராப்ளமே. இதுதான் நமக்கு கிடைக்க மாட்டேன்றது. ஆனால் வேதத்தில் சொல்கிறது, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது எப்படியே நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும், எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும். அப்போ அவருடைய நாமம் தெரியணும் நம்மளுக்கு. நாமம்னா என்னது? நாமம் கட்டி போடுறாங்களே தலையில் நெத்தியில், அதா? இல்லை, நாமம் என்று சொல்வது பெயர். அவருக்கு என்று பல பெயர்கள் உண்டு, பல காரண பெயர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் என்ன பெயர்? இன்றைக்கி அதே தெரியல. இயேசு கிறிஸ்து 2 பெயருங்க? இல்லை, இயேசு மட்டும்தான் அவருக்கு பெயர். மற்றொரு பெயர் இம்மானுவேல். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட காரண பெயர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படியாக அவருடைய நாமங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு திஷ்டாந்தமாக ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசியா 9:6 அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் ஒரு குமார் அவர் தான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு அதிசயங்கள் நடக்க வேண்டும். ஏனுங்க அதிசயம் நடக்க வேண்டும்? சாதாரணமான காரியம் உலகத்திலே சாதாரணமாக தான் நடந்து கொண்டு இருக்கும். நமக்கு ஒரு திடீரென்று ஏதோ ஒரு பரிசு வந்தது, ஒரு வெற்றி பெற்றோம், ஒரு அசாதாரணமான காரியம் நடந்தது, நமக்கு கர்த்தர் ஏதோ சுகத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், நமக்கு வியாதி வரல, கொரோனா வரல, அதுக்கு நம்ம சந்தோஷம் அதிசயம். நம்ம வேலைக்கு போனாங்க, பிஸ்னஸுக்கு போனாங்க, என்ன பண்ணுறதுங்க? ஆனாலும் கர்த்தர் நம்மை காத்துக்கொண்டார், அதிசயமாக காத்துக்கொண்டார். பக்கத்தில் வீட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துச்சு, ஆனால் எனக்கு வரல, கர்த்தர் என்னை காத்துக்கொண்டார். அதிசயம், அதிசயமாக எனக்கு கர்த்தர் இந்த காத்தை செய்தார். அதிசயமானவர். அப்போ அந்த அதிசயம் நிறைவேற வேண்டும் என்றால் அதிசயமான இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் என்னதுங்க? அதிசயமானவர். நம்ம அந்த அதிசயமானவரை நம்ம துதிக்க வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அதிசயமானவர் என்று சொல்லி நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். நமக்கு அதிசயம் கிடைக்கும் போது அவரை துதிக்க வேண்டும். நமக்கு தேவையாக இருக்கும் போது அதிசயமானவரே என்று சொல்லி அழைக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது அதே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆலோசனை கர்த்தர். நமக்கு வேலையிலே, பிஸ்னஸில், மற்ற காரியங்களிலே ஆலோசனை நமக்கு தேவையா? அதை குறித்து நாம் ஆலோசனை நம்ம கேட்போம். கர்த்தத்தில் கர்த்தாவே எனக்கு ஆலோசனை கொடுங்க, என்ன நடத்துங்க என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறவராக இருக்கார். எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்வர்கள் அல்ல. நான் பல வருஷங்களுக்கு முன்புதாக ஏறக்குறைய 40 கம்பெனிக்கு, யூனிலீவருக்கு மற்றும் டாடாஸ் கார்டஜ் மற்றும் எல்லாவற்றிற்கும் நான் ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு அட்வைஸராக இருந்தேன். அப்படியாக நீங்கள் கூட இயேசு நேரத்தில் அட்வைஸர்கிட்ட கேட்கணும், நீங்கள் கர்த்தாவே என்னை கொடுங்க, எனக்கு ஆலோசனை கர்த்தராக நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டேன். சில நேரத்தில் விசுவாசம் அல்லது கொரோனாவோ அதுவும் நல்ல காரியங்களோ வல்லமையாய் வந்து நம்மை தாக்குகிறவராக இருக்கும். சில பேருக்கு அந்த பயம் பாருங்கள், இந்த கொரோனா வந்துச்சுன்னா அது ஒரு பயம். அந்த வல்லமையின் தேவனை நம்ம அழைக்க வேண்டும். வல்லமையான தேவனை, வல்லமையுள்ள தேவனை என்று அழைக்க வேண்டும். வல்லமுள்ளவர் வந்து நம்மளுக்கு இரக்கம் செய்வார். அக்காலத்தில் இந்த பிசாசு எங்கள் வீட்டுக்கு சுற்றி, எங்கள் அம்மா அப்பா வீட்டு சுற்றிலும் நிறைய பிசாசு கூட்டம் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் மலைகள்லாம் உண்டு, அங்கே ஏழை ஜனங்களும் உண்டு. அந்த பல காரியங்கள், மந்திர காரியங்கள் பண்ணுவாங்க போல இருக்கு. எல்லாம் பிசாசு, பயங்கரமான பிசாசுங்க இருக்கும். அப்போ நாங்கள் போய் ஜோம் பண்ணி கொண்டு சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சனிக்கிழமை மீட்டிங்க்கு வருவோம். ஒரு டேம்லெட் அடிச்சுட்டு போயிட்டு வருவோம். போன பின்னாலே பிசாசுங்கள் எல்லாம் ஆடினே வரும். வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, அற்புத வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே வரும் பாருங்க. அந்த பிசாசுங்களாம் ஆடிக்கிட்டே வரும். அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை, அந்த வல்லமையை நம்ம அழைக்க வேண்டும். சமாதான பிரபு. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? இது சமாதானம் இல்லையா? சமாதான பிரபுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நம்ம கேட்கும்பொழுது அந்த சமாதானத்தை கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு கூட உங்களுக்கு நான் சோறு காற்று சொல்ல விரும்புகிறேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு டிவியிலே நம்பிக்கை டிவியிலே சாயந்தரம் 5:30 மணிக்கு டிவியிலே நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையை குறித்து சில நாமங்களை குறித்து சில காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். அங்கே கேளுங்கள், கர்த்தர் உங்களை தொடுவாராக, உங்களுக்கு எல்லாவற்றையும் விடுதலை கொடுப்பாராக, உங்களை சமாதானமாக வைப்பாராக. ஏனென்றால் கர்த்தர் இங்கே வேலை சொல்கிறேன், அது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இருதயத்திலே சமாதானத்தை கொடுப்பார், உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படிதான் அவர் எல்லாவற்றையும் திறந்து வந்தார். அதை நீ பெற்றுக்கோ. சொல்லுமா சர்வோலர் இன்றைக்கு மன சமுத்திரம் பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. இங்கே சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொன்னீரே. உன்னுடைய நாமத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாமத்தை உபயோகப்படுத்தி அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. வியாழக்கிழமை ஒப்புக்கிறோம். அதுக்கு வியாதிகள் பிரச்சனை பாடலாம் மாற்றப்பட்டோம். இந்த 4 மணி நேரம் நடத்தி வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.